எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பெண்கள் என்பவர்கள் இயற்கையினுடைய விசித்திரமான படைப்பு. பெண் என்கின்ற ஒரு பேராண்மைக்குள் பல்வேறு உள இயக்கங்களும் உடல் இயக்கங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் மாதவிடாய் காலத்தில் மன அழுத்தம், அல்லது மாதவிலக்கு காலங்களில் மன அழுத்தம். பொதுவாக இந்த காலங்களில் பெண்களினுடைய நடத்தைகளில் சற்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஒன்று, கோபமாக பேசுதல், அல்லது இயல்பான வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய மனநிலை, உடல்நிலை. அதற்கடுத்து அதீத அன்பை தேடும் ஒரு அடைக்கல மனநிலை. இவ்வாறு நடக்கும் இயல்புகளை திருமணமான பெண், அந்த பெண் முழுமையாக தாய் வீட்டிலிருந்து வெளியே சென்றவன் இவற்றை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. சில சமயத்தில் தாய் வீட்டிலும் கூட இந்த சிக்கலை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெண்களும், புரிந்து கொள்ள ஆளில்லை என தவிக்கும் பெண்களும் உள்ளனர். ஆக இதை பற்றிய ஒரு உளவியல் விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. நண்பர்களே, இவ்வாறு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது உங்களை சார்ந்தவர்களுக்கோ, அல்லது உங்கள் வீட்டிலுள்ள பெண்களுக்கோ, உங்களுடைய சகோதரி அல்லது மனைவி, இப்படி யாருக்கு மன அழுத்தம், இந்த மாதிரி நடத்தை அழுத்தம், நடத்தை மாறுபாடுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் கோபப்பட்டு அட்வைஸ் பண்ணுவதையோ அல்லது அவர்களை திட்டி தீர்ப்பதையோ தவிர்த்துவிட்டு அவர்களுக்கு உளவியல் ஆலோசனையும் உளவியல் வழிகாட்டலையும் கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த மனச்சிக்கலை கையாளும் திறனை பெற்று உங்களோடு அமைதியான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை கூடும். ஆகவே இதை விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவலாம். அதாவது சோகமா இருக்குது, அழுகியா வருது, அக்கா மேல கோபம் வருது, எடுத்தறிஞ்சு பேசுறேன். அம்மாவை பார்த்தா கோபமா வருது, எடுத்தறிஞ்சு பேசுறேன். யாரு கூடயும் பேச பிடிக்கல, தனியா போய் உட்காந்துக்கணும்னு தோணுது. அழுகழுகியா வருது, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. இந்த ஏழு பிரச்சனையுமே ஸ்கூலுக்கு போனா வருது, எக்ஸாம் டைம்ல வருது, பீரியட்ஸ் டைம்ல வருது, உங்க அம்மா அதிகமா பக்கத்துல இல்லைன்னா வருது, மெயினா கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, அழுகியா வருது. சும்மாவே உட்காரணும்னு விரும்புறாங்க, உட்காரவும் முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறாங்க. உட்காரணும்னு தோணுது, உட்கார முடியல. படுக்கணும்னு தோணுது, படுக்க முடியல. டிவி பார்க்கணும்னு தோணுது, டிவி பார்க்க முடியல. ஆனா எனக்கு ஏதாவது வேணும். அதே மாதிரி இவங்களுக்கு சமையல் பண்றதுல விருப்பம் இருக்கிறது இல்ல இல்லையா, எந்த வேலை செய்ய தோன்றது இல்ல. அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா, நம்ம சொன்னதுனாலதான் இப்படி நடந்துருச்சுன்னா தன்னைத்தானே தாழ்த்திட்டு தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க. நான் இப்படி சொன்னதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் பேசாம இருந்ததுனாலதான் இப்படி, நான் பேசுனதுனாலதான் இப்படி. ஒண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா அந்த எக்ஸ்ட்ரீம். வெரி குட். இப்ப நீங்க சொன்னக்கூடிய இந்த சிம்டம் பாத்தீங்கன்னா, மாதவிலக்கு காலங்களில் இது வரும். பொதுவாக வந்து இந்த மாதவிலக்கு காலம், அதுக்கப்புறம் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல், ஒருவேளை வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, அது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம், அதே மாதிரி முக்கியமான ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள வேலைகளை சமாளிக்க வேண்டி இருக்கிறதே அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரி அழுத்தங்கள் வரும். அப்போ இந்த பிரச்சனை அதிகமாக அது பல்வேறு உடல் சிக்கலை ஏற்படுத்தி நாம் ஒரு அனாதியான நிலையில் இருக்கோம், நமக்கு யாருமே இல்லைங்கிற உணர்வு ஏற்பட்டு அந்த மனநிலையினால் அது மென்மேலும் அவருடைய உடலை அது பலகீனப்படுத்தி விடுகிறது. ஆக இந்த மாதவிலக்கு காலங்களில் மட்டும் உளவியல் ரீதியாக கிட்டத்தட்ட 32 வகையான மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது என்கிறது சர்வதேச ரீதியான உளவியல் ஆய்வு. ஆகவே இதுபோன்ற சிக்கல் ஏற்படும் பொழுது கவனமாக மற்றவர்கள் புரிந்து கொண்டு இவர்களுக்கு உளவியல், மருந்தில்லா மனோதத்துவ ஆலோசனை மற்றும் சைக்கோ தெரப்பி என்று சொல்லக்கூடிய உளவியல் சிகிச்சை கொடுப்பது மிக மிக அவசியம். இதனுடைய தொடர்ச்சியாக தலைவலி, உடல் பலகீனம், தூக்கமின்மை, அடிக்கடி வந்து எனக்கு யாருமே இல்லை,
நான் வந்து வாழ்றதே வீண் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் கூட ஏற்படும். பொதுவாக இப்படிப்பட்ட பாதிப்புக்கு உள்ளானவர்கள் தன்னுடைய தாயோ அல்லது தங்கையோ அல்லது அப்பாவோ அல்லது கணவனோ இவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மட்டுமே கூட வர வேண்டும். அதே சமயத்தில் இவர்கள், அதாவது இந்த பெண் விரும்பக்கூடிய நபர்கள், எங்கு சென்றாலும் சென்ற இடத்தை பற்றிய தகவலை முழுமையாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கான்டாக்ட் இவர்களுக்கு முழுசாக இருந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை ஒரு பைக்கில் போயிட்டுருக்காங்க அல்லது காரில் போயிட்டுருக்காங்க, சிக்னலில் வந்து நிற்கிறாங்க, ஃபோன் எடுக்கலனா கூட இவங்க அதீத டென்ஷனுக்கு உள்ளாகி மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கி பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதிலையும் மூக்கிலும் ரத்தம் வர்ற அளவுக்கு அவர்களுடைய உடல் அமைப்பு மாறிவிடுகிறது. இதை நாங்கள் வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் பல ஆண்டு காலமாக சிகிச்சை அளித்து வருகிறோம். அந்த சிகிச்சைக்கு பின் ஓராண்டுகளுக்கு பின் தான் அவங்க நார்மலாகுது. காரணம் வந்து ஒரு பெண்ணுக்கு உளவியல் சிகிச்சை என்பது ஏதோ மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிடையாது. அந்த உளவு இயக்கத்துக்கான பல்வேறு துறை காரணங்களை நான் கண்டறிந்தால் அதை நீக்க முடியுது. ஆகவே பெண்கள் இதுபோன்ற சிக்கல் இருக்கும் பொழுது குடும்பத்தினர் அவர்களை புரிந்து கொண்டு இந்த சிகிச்சைக்கு அழைத்து வருவதுதான் சரியான உளவியல் ரீதியான வாழ்க்கை அமைப்பு முறையாகும். சில சமயங்களில் இவர்கள் இப்படி மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய பெண்களுக்கு இவர்களுக்கு மட்டுமே இருக்காது, இவர்களுடைய ஜெனட்டிக் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய ரீதியான இந்த குணங்களும் கூட அது அப்படியே தொடர்ந்து வரும். உதாரணத்துக்கு அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, மாதவிலக்கு காலங்களில் அம்மா வந்து எரிச்சலுடன் பேசுகிறார், வேலை செய்ய விரும்பவில்லை, சின்னதாக உடம்பு சரியில்லாம கூட வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதை பெருசுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து ஒரு பெண் வளர்ந்தாலும் கூட இப்படித்தான் மாதவிலக்கு காலங்களில் இருக்கும் என்பதை இந்த பெண் உணர்ந்து கொண்டு அல்லது புரிந்து கொண்டு இதேபோல் அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இது கிட்டத்தட்ட மனத்தொற்று என்கிறோம். எப்படி உடல் ரீதியாக தொற்று நோய் வருகிறதோ அதே மாதிரி மன ரீதியான இது ஒரு தொற்று என்கிறோம். ஒன்று, உண்மையில் சிலருக்கு வந்து அந்த வேலை செய்ய முடியாத அளவுக்கு பலகீனமாகவும் கூட இருக்கலாம். ஒன்று மனத்தொற்று, இன்னொன்று பலகீனம். அதேபோல் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சோகமான செய்திகளை கேட்டாலோ அல்லது சோகமான திரைப்படங்களை பார்த்தாலோ அல்லது யாருடைய இறப்பையோ அல்லது யாராவது விபத்தையோ கேள்விப்பட்டாலும் கூட இது இவர்களுக்கு ஏற்பட்டது போல உணர்வு ஏற்பட்டு இதில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட மூழ்கி விடுவார்கள். இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அதிலிருந்து வெளிவரதுக்கு தெரியாது, முடியாது, அதிலேயே தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். பெண்களை பொறுத்தளவு வந்து இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் ரொம்ப சங்கடத்தோடு தான் அந்த வேலைக்கு போவாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர்கள் அல்லது வீட்டில் இருந்தாலும் கூட இவர்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதே இவர்களுக்கு சுகமாக இருக்கும். வேலை செய்ய முடியவில்லை என்று கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் கூட என்னால் வேலை செய்ய முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேலை செய்ய முடியாமல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அதாவது வேலை செய்யலேன்னு சொல்லி சும்மாவே இருக்க முடியாது, அல்லது வேலை செய்யாமல் கொஞ்ச நாள் இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்க முடியாது. இந்த தொடர் மனச்சிக்கலுக்குள்ளே உழண்டு கொண்டே இருப்பார்கள். இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் வீட்டில் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த பெண் திருமணமாகி அந்த கணவனுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்கள், அங்கே இருக்கிற பெண்கள் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உலகத்தில் இல்லாத மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்று அவர்கள் இப்படி எதிர்வார்த்தை போடும்பொழுது மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிவிடுவார்கள். சில சமயங்கள் கணவர்கள் இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளித்தால் மட்டுமே அவர்களால் இந்த மனநிலையிலிருந்து ஒரு டெம்பரவரியாக தற்காலிகமாக ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆக முடியும். இல்லைன்னா அவர்கள் தொடர்ந்து மன அழுத்தத்துக்கு உருவாகி தன்னுடைய வாழ்க்கை வேண்டாம் என்று தவறான முடிவு எடுக்கும் அளவுக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அந்த பெண்ணோடு வாழக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தால் பிடிக்கும், ஆனால் எந்த வேலையும் செய்ய விருப்பம் இருக்காது. பேசிக்கிட்டே இருந்தால் பிடிக்கும், ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்குது ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உண்மையில் இவர்களுடைய மன அமைப்பு, மன இயல்பு, மன நடத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இழுத்துட்டு போகும். அதேமாதிரி இவர்கள் வந்து வீட்டில் வேலை செய்கிறதை விட வெளியே போய் ஜாலியாக சுற்றணுங்கிற ஒரு இயல்பு இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருந்தாவே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை மனசில் உருவாக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு என்னென்னா, இது என்ன வெளியே சுற்றிட்டே இருக்குதுமாங்க, ஆக்சுவலாக அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி அவங்களை இழுத்துட்டு போகுது அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இவர்கள் வெளியே போனாங்கன்னா ரொம்ப பசிக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, கடையில் சாப்பிடும்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அதே போல் வீட்டில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால செய்ய முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இவர்களும் நிம்மதியாக தன்னுடைய
விருப்பத்துக்கேற்ப உணவுகளை சமைத்து சாப்பிட முடியாது. இவர்களுடன் வாழக்கூடியவர்களுக்கும் சமைத்து கொடுக்க முடியாது. இந்த இரண்டு நிலைகளிலே வந்து இந்த பெண் பாதிப்புக்குள்ளாகிட்டே இருப்பாங்க. என்னால் முடியல, அவங்க சாப்பிட நினைக்கிறாங்க, என்னால் முடியல. ஆனால் அவங்க வந்து ஏதாவது என்னை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க, அவங்க என்னை திட்டுவாங்க, இப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாகிட்டே இருப்பாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். சில சமயங்களில் தலைவலி வந்துடும், கால் வலி வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கிடும். சாதாரணமாக வந்து ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீன் வந்து நீந்தாமல் இருக்குது அல்லது அது மட்டுமே சோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட அது கூட இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்போ இதை மற்றவர்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு மருந்தில்லாத மனஉறுதி சிகிச்சை அளிக்க வேண்டும். இது தொடர்ந்து 3 மாதங்களிலிருந்து அவருடைய தீவிரத்தன்மையை பொறுத்து குறைந்தபட்சம் 1 ஆண்டுகளிலிருந்து அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரை தேவைப்படும். அப்போ இவர்களுடைக்கு எங்களுடைய லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மூலமாக, உமன் வெல்னஸ் ஃபோரத்தின் மூலமாக, நேரடியாக அல்லது ஆன்லைன் ஃபோன்லைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் உளவியல் மருந்தில்லா மனஉறுத்த சிகிச்சை எங்களுடைய நிபுணர்கள் அளிப்பார்கள். ஆகவே இதை புரிந்து கொண்டு நீங்கள் சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனையை கையாள முடியும், அதே சமயத்தில் இருந்து விடுபட முடியும். இதை அப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் ஒரு 40 வயது 50 வயது ஆகும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய சந்தேக நோயை ஏற்படுத்திவிடும். அதாவது யாரை பார்த்தாலும் சந்தேகமாக தோணும், யாருமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி தோணும், இவர்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வெறுத்து விடுவாங்க. அதே சமயத்தில் வந்து கணவனோ மனைவியோ அல்லது அதாவது இவர்களுடைய கணவனோ குழந்தைகளோ அல்லது இவர்கள் விரும்பக்கூடியவர்களோ இவர்களிடத்தில் பேசவில்லை என்றால் கோபம் வந்துவிடும். இவருடைய பர்த்டே முக்கியமான நிகழ்வுகளுக்கு இவர்களுக்கு வாழ்த்து சொல்லினால் இவங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் இவர்கள் நினைக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலின்னா மன கஷ்டமாயிரும். அப்புறம் அதே மாதிரி இவங்க கூட்டிகிட்டு போகாத காரணம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சுயமான ஒரு வேதனையை அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது செல்ஃப் டார்ச்சர்னு சொல்லுவாங்களோமா, இந்த சிந்தனையினால் அவங்களுடைய டார்ச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். அவர்களுக்குள்ளேயே அதை அனுபவிச்சுக்குவாங்க. சிலர் மட்டும்தான் அதை வெளிப்படுத்துவாங்க, பலர் வந்து வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. அப்போ இந்த இருண்ட மனநிலையிலிருந்து வெளிவருவதற்கு மருந்துள்ள மனது சிகிச்சை அவசியம். எங்களுடைய நிறுவனம் இதற்காகவே உமன் வெல்னஸ் ஃபோரம் என்பதை உருவாக்கி பெண்களுக்கான சிறப்பு உளவியல் சிகிச்சை அளித்து விடுகிறது. இந்த பெண்களுக்கு இது மட்டுமல்லாமல் கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய மன அழுத்தம், அதே சமயத்தில் வேலைக்கு போகும்போது திருமணத்துக்கு முன் வரக்கூடிய பயம், இவை போன்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு கட்டங்களிலும் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு மருந்தில்லா மனஉறுதி சிகிச்சை எங்களுடைய நிறுவனம் அளித்து வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய ஜஸ்ட் கால் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.